மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் லவர். ஸோ வரப்போற 9ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அண்ட் அதோடைய ஆடியோ லான்ச் நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ டு பிகின் வித், படத்துடைய டீசர் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. 5.2 மில்லியன் வியூஸ் ஃபார் தி டீசர். நான் வந்து 1-2 கமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த படத்து கீழே வந்து அதை படிச்சுட்டு இருந்தேன். அதில் ரொம்ப நோட்டபுளாக பார்த்தா வந்து மணிகண்டனின் கதை தீர்வு மிக அருமை அப்படின்னு மணிகண்டன் அவருக்கு, அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ஆக்டிங் பை மணிகண்டன் அண்ட் டீமுக்கு உண்டான சப்போர்ட், அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்லே, அதாவது படத்துடைய சக்ஸஸ் என்ன அண்ட் படத்துடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத டீசருக்கு கீழே கமெண்ட்ஸ் மூலமாக பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வெல்கம் ஆல் யூ பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் அண்ட் ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் வொர்க்ட் இன் த மூவி. ஸோ ஒரு லவ்னு இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இல்லாமல் எப்படி அந்த லவ் வந்து செழிக்கும், அந்த லவ் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் ஐ லைக் டு வெல்கம், இங்கே இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் இருக்காங்க, நீங்கள் ஆப்வியஸ்லி போஸ்டர்லேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் பிஃபோர் ஐ இன்வைட் தெம், ஹரீஷ் ப்ரோ பிக் ஃபேன் ஆஃப் யூ. அண்ட் ஸோ இந்த படத்துடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் நிக்கிலா, ஹரிணி அண்ட் டாடா, அதுக்கப்புறம் முதலும் முதல் நீ முடிவும் நீ படத்துலலாம் ஆப்வியஸ்லி நீங்கள் சைனீஸ்ன்ற கேரக்டரில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒருத்தராக வந்தாலும் ஓகே, மூணு பேர் மொத்தமாக ட்ரியோவாக வந்தாலும் ஓகே. ஓகே, மூணு பேரும் அப்படி வெல்கம் பண்ணுறோம். மூணு பேர்த்துக்குள்ள குழப்பம் யார் ஃபஸ்ட்டு வருது அப்படின்ட்டு. நிக்கிலா வராங்க ஃபஸ்ட். ஓகே, ஹாய், வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகையாளர்கள், எங்கள் லவ்வர் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, காஸ்ட்யூம் டிசைனர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்டரோட லைஃப்பில் அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் சத்யம் தியேட்டரில் மெயின் ஸ்க்ரீனில் நம்ம முகம் வரணும், பேனரில் நம்ம முகம் வரணும் அப்படிங்கிறது தான். அது இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி இருக்குது, கையெல்லாம் நடக்குது எனக்கு. அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ், ஆல் த டைரக்டர் டைரக்ஷன் டீம், டிஓபி ஸ்ரேயஸ் அண்ணா, காஸ்ட்யூம் டிசைனர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மணி, கண்ணா, இவங்க கூட ஒர்க் பண்ணது, குறிப்பாக இன்னைக்கு ஷோவோட கதாநாயகன் ஷான் ரோலன் சார், மியூசிக் செகண்ட் டைம் குட் நைட்டில் பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்புறம் மெயினாக நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் பண்ண ஒரு கேரக்டர்ஸையும் ரொம்ப அழகாக நோட்டீஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் தேங்க்யூ சொல்ல வேண்டியது வந்து மீன் கிரியேட்டர்ஸ், ஏன்னா நான் இன்றைக்கி நான் வந்து உங்களை மாதிரி ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு, நோ சினிமா பேக்ரவுண்ட், யூடியூப் வழியாக வந்த ஒரு பொண்ணு. ஸோ இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன், இந்த உலகம் முழுக்கிற இருக்கிற தமிழர்களுக்கு வந்து என் முகம் தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மீன் கிரியேட்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் அண்ட் எம்ஆர்பி வந்து எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் முந்தின வாட்டி ஒரு படம் பண்ணாங்க, அதில் ஷான் ராலன்ஸ் மியூசிக் பண்ணார், மணிகண்டன் ஹீரோவாக நடித்தார், நானும் அதில் பண்ணியிருந்தேன், அந்த படம் ஹிட்டு. இப்போது மில்லியன் டாலர்ஸ் மறுபடியும் படம் பண்ணியிருக்காங்க, ஷான் ராலன்ஸ் அண்ட் மியூசிக், மணிகண்டன் நடிச்சிருக்காரு, அதுலேயும் நான் நடிச்சிருக்கேன், இந்த படமும் ஹிட்டு. இதை நான் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, மறுபடியும் மில்லியன் டாலர் படம் பண்ணுவாங்க, அதுலேயும் ஷான் ராலன்ஸ் அண்ட் மியூசிக் பண்ணணும், மணிகண்டன் நடிக்கணும், அதுலேயும் நான் நடிக்கணும், அந்த படமும் ஹிட்டு. தேங்க்யூ ஸோ மச், உங்களிடமிருந்து விடை பெறுவது நிக்கிலா சங்கர். வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்ஸ், ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஆஹா, திரும்ப வந்து படபடப்பாயிட்டேன் நான். எனக்கு வியாசம், நான் வந்து நான் காலேஜில் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போது அவர் லிவின் சீரீஸ் பண்ணியிருந்தாரு, அதுதான் தமிழில் வந்து லைக் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிறதுக்கு. நான் அப்போ ஒர்க் பண்ணி லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்தே எனக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஒரு பயங்கரமான ஒரு செட் ஆஃப் சினிமா பீப்புள் வந்து எனக்கு அமைஞ்சாங்க. அது வந்து ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லாமல் பர்சனலாக ரொம்ப ஒரு ஈஸியான ரிலேஷன்ஷிப்பாக ஆரம்பத்துலேயே வந்து லைக் மூவிஸில் இருக்கணும் இல்லாட்டி ப்ரொடக்ஷனில் இருக்கணும் அப்படின்னா
இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம எல்லாம் வந்து அன்போடையும் ஆசையோடையுமே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் டெவலப் பண்ணலாம், போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே காமிச்ச ஒரு ஸ்பேஸ் அது. அப்பலேருந்து வியாசன்னா என்ன மாதிரியான கதைகள் வந்து அவருக்கு விருப்பம், எந்த மாதிரியான தீம்ஸ் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான கதைக்களங்கள், அந்த மாதிரியான கேரக்டர்ஸு, இந்த மாதிரியான இமோஷன்ஸை, ரொம்ப நுணுக்கமான இமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீமான ஸ்பேஸில் அவருக்கு இந்த படம் அமைஞ்சதும் சரி, கதை அமைஞ்சதும் சரி, மணிகண்டன் அமைஞ்சதும் சரி, ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த படத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு இவங்க வந்து போடுற எஃபர்ட்ஸும், ஐ திங்க் இது எல்லாமே படம் எவ்வளோ ஜெனுவினாக இருக்குது, படம் வந்து என்ன நோக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன் நான். அந்த நோக்கம், அந்த இன்டென்ஷன் அது வந்து ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ எவ்ரிவன். எனக்கு நடிக்க தான் தெரியும், பேச்சு கொடுக்கலாம் தெரியாது, ரொம்ப கஷ்டம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங், இங்கே வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம் அண்ட் என்னை நம்பி எனக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் த காஸ்ட் ஹேஸ் பின் இன்க்ரெடிபிள் டு ஒர்க் வித் அண்ட் வீவ் ஹேட் ஸோ மச் ஃபன் மேக்கிங் த மூவி. வி ரியலி ஹோப் யூ லைக் இட் அஸ் மச் அஸ் வீ லவ் மேக்கிங் இட். ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர், ரியலி ஹோப் யூ வாட்ச் இட் அண்ட் லவ் இட். தேங்க்யூ. மாடர்ன் லவ் சென்னை அப்படின்னு ஒரு சீரீஸ் ஒன்று வந்திருந்தது ஒரு போன வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஐ திங்க் பாப்பான்ற கேரக்டர் தான், கரெக்டா? ஓகே ரைட். நீங்களே அங்கேருந்து பேசினா லிபரேட் பண்ண முடியல. எனிவேஸ் வித்வுட் ஆன் இட்டிலே ஐ லைக் டு வெல்கம் லவருடைய லவர் கௌரி பிரியா ஆன் ஸ்டேஜ், ஹீரோயின். யா வந்திருக்கே, நமஸ்காரம் எல்லாருக்கும், வணக்கம். இங்கே வந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா லவர் அப்படிங்கிற ஒரு படத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது உண்மையில் எனக்கு ஒரு பெரிய விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் டீமோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு பிளெஸிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. நான் மாடல் ஆஃப் சென்னை பண்ணுறதுக்கப்புறம் அண்ட் இந்த படம் நான் சைன் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு தமிழ் பேசுறது வராது. ஆனால் எனக்கு தமிழ் லாங்குவேஜ் மேலே, தமிழ் மக்கள் மேலே, தமிழ் படங்கள் மேலே அண்ட் எஸ்பெஷலி எங்களோட படம் மேலே இருக்கிற லவ் அண்ட் ரெஸ்பெக்டாக, ஓகே நான் எப்படியாவது தமிழ் பேசுறது கற்றுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்படிலேருந்து அங்கங்கே சில வேர்ட்ஸ் பிக்கப் பண்ணி இப்போ நான் பேச ஆரம்பித்தேன். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. லவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம். ஏன்னா லவர் நான் சைன் பண்ணதுக்கு ஒரு 1 month முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி, ஐ திங்க் இந்த படமும் அம்மாவோட பிளெஸ்ஸிங் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வியாஸ் எங்களோட ப்ரொடியூசர்ஸ்க்கு, யுவராஜ் சாருக்கும் மகேஷ் ராஜ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வியாஸ் வாட் அ டேலண்டட் பர்சன் யூ ஆர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் தட் யூ டன். அண்ட் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொண்டு வரணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். மணி, உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி யூ ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் மீ. நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த லவ், சப்போர்ட், ரெஸ்பெக்ட், கம்ஃபர்ட் எல்லாமே ஐ திங்க் இட் வாஸ் அ பிக் திங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஷான் ரோல்டன் சார், இது உங்களோட எனக்கு செகண்ட் கொலாபரேஷன். யூ ஆர் த வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் டு டாக் டு மீ. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களோட இன்னொரு வாட்டி கொலாபரேட் பண்ணுறதுக்கு. கண்ணா, ஹரிணி, நிக்கிலா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பரத் சார், ஸ்ரேயஸ் அண்ணா, ராஜ்கமல், நவா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக, ஆனஸ்ட்டாக உயிர் வச்சுட்டு அன்போடு இந்த படம் பண்ணோம். ஸோ அந்த ஆனஸ்டி அண்ட் ட்ரூத் உங்களை டச் பண்ணோன்னு நாங்கள் நம்புகிறோம். February 9th ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பாருங்க. நன்றி. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், தி மெயின் கேரக்டர் மணிகண்டன் ஆன் ஸ்டேஜ். தலைவனை போஸ்டரை பார்த்தாலே போதும், சரி ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் வந்துருது. இருங்க நான் அவங்கள பார்க்கலாம். தேங்க்யூ. ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், 11:30 டெட்லைன். ஓகே, நான் கூடுமான வரைக்கும் சீக்கிரமாக முடிச்சிடறேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பிரசன் மீடியா பத்திரிகையாளர்கள், இணையதள ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல எல்லா ஸ்டேஜ் ஸ்பீச்லையுமே
எல்லாரும் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நானும் அதே தான் சொல்றேன், ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கு. சந்தோஷம் எதுக்காகுதுன்னா இந்த படத்தை பண்ணதுக்காக, நிம்மதி எதுக்காகனா நாங்கள் நினச்ச மாதிரியே அந்த படத்தை எடுத்து முடித்ததுக்காக. அண்ட் ஆல்சோ இந்த படம் என்ன சொல்றது, 11:30 முடியுமா இருக்குல்ல, கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ள நாங்கள் லைக் கண்டினியூஸாக சொல்லணும்னா எக்கச்சக்கமாக சொல்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. பட் நான் கூடுமான வரைக்கும் கோர்வையாக சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2019 பிரபு சொன்ன மாதிரி 2019 இந்த கதையை எனக்கு சொல்லும்போது, நான் ஃபஸ்ட்டு நான் பிரபுட்டு சொன்னது வந்து, பிரபு என்னை வச்சு நீங்கள் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நான் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன், என்னை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நான் ஏன் வந்து அது வந்து ஏதோ வேறு ஏதோ இதுவான காரணமாக இல்லை, இந்த படம் நான் இல்லைனாலுமே இந்த படம் எப்படியாவது வந்துடணும், இது வந்து கண்டிப்பாக ஒரு கம்பல்லிங்காக சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை அப்படிங்கிறது வந்து நான் இவர்கிட்ட சொல்லும் போதேமே சொன்னேன். இது இஃப் இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு நாங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து கோகர்னால ஷூட் பண்ண போறதுனால இது பெரிய பட்ஜெட்டா இருக்கும், நான் குட் நைட் அப்ப ரிலீஸ் கூட ஆகல. அப்ப நான் இவர்கிட்ட நான் கதை சொல்லும் போதே சொன்னேன், தலைவர் வேற யாராலும் கூட வச்சு எடுங்க, இந்த படத்தை மட்டும் எடுத்துருங்க, ரொம்ப முக்கியமான கதைன்னு சொல்லி சொன்னேன். அன்னைக்கு முதல்ல ரெண்டு பேருக்கு நான் இந்த படத்தை முதல்ல நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிரபுராமுக்கு, ஏன்னா இந்த படம் என்னை வச்சு எடுத்ததை விடவும் இந்த படத்தை எடுத்ததுக்காகவே நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இரண்டாவது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் சாருக்கும் சரி, யுவராஜ் சாருக்கும் சரி. ஏன்னா இந்த இப்படியான ஒரு கதையில் நாங்கள் வந்து எந்த கிமிக்ஸோ வேற எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ ஜாஸ்தி அது வந்து ஸ்டோரிக்குள்ளே பிளெண்ட் ஆகாமல் இது படம் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட எந்த காரணம் மேல்பூச்சிகள் இல்லாமல் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு கதையை எடுத்துகிட்டு போகும்போது அதை எந்த வகையாமல் மறுக்காமல், ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் பிரபுவும் வந்து சில இடங்களில் வந்து இந்த கதை இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு பைக்கில் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க நிறைய பேருக்கு தயக்கங்கள் இருந்தது, அது அவங்களோட நான் அதை தவறுன்னு சொல்ல, பட் ஆனால் இவங்க அதுக்கான தைரியம் இருந்தது, நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது, அந்த தைரியத்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே வந்த நடிகர்களை பற்றி சொல்கிறேன், அது கௌரியாக இருக்கட்டும், கண்ணாவாக இருக்கட்டும், நிக்கிலா, ஹரீஷ், ஹரிணி, அருணாச்சலம், பிண்டு, யாரா இருக்கட்டும், இந்த படத்துல எந்த இடத்துலயுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, ஆஸ் இஃப் அவங்க படம் ஹிட்டுன்றத முதல் நாள் ஷூட்டிங்ல இருந்து ஏதோ ஒரு ஹிட் படத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோன்ற வைபை வந்து எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கேள்வி இல்லை, ஒரு டவுட்டு கிடையாது, இந்த படம் வந்து சரியா இருக்குமா, ஹிட்டு அப்படிங்கிறத கூட ரொம்ப நம்ம நல்ல படத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற வைபை வந்து கண்டினியூஸா வந்து எமிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல அந்த படம் அந்த சினர்ஜி வந்து ரொம்ப சூப்பராக கிரியேட் ஆகி இது நல்ல படமாக வந்திருக்கு. முதல்ல அதனால எல்லா நடிகர்களுக்கும் பர்டிகுலராக ஒரு ஒருத்தருக்குமே ஒவ்வொரு என்ன சொல்றது பெரிய பெரிய பேகேஜ். கௌரி பற்றி நான் 2-3 மட்டும் சொல்லிடுறேன். நான் கூடுமான வரைக்கும் நான் கௌரி அதை பற்றி சொல்லுவாங்களா சொல்ல வேண்டாமா அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்து, பட் சின்ஸ் அவங்க பேசிக்கிறதுனால நான் இதை பேசலாம்னு நினைக்கிறேன். அவங்க பட்ட கஷ்டம் இந்த படத்துக்கு மென்டலி ஆர் ஃபிசிக்கலி ரொம்ப 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 டஃப், பிகாஸ் ஃப்ரம் த கண்டிஷன்ஸ் அவங்க இருந்த அந்த சமயத்தில் அவங்க இருந்த கண்டிஷன்ஸுக்கு அவங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி அவ்வளோ அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது எவ்வளோ மனோபலம் இருந்ததுங்கிறத நினச்சி பார்க்கவே எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. கௌரி நாங்கள் உண்மையாலுமே நாங்கள் இதை சொன்ன மாதிரி தான், வி ஆர் ரியலி ரியலி ப்ரவுட் தட் நீங்கள் வந்து உங்களை நினச்சி நாங்கள் உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படுறோம், நீங்கள் எவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்து இந்த படத்தை பண்ணீங்கங்கிறது. அண்டு கண்ணா கண்ணா பற்றி நான் 2-3 விஷயம் சொல்கிறோம், ஏன்னா சின்ஸ் அவர் ஒரு லீடாக பண்ணுறாரு, அவருக்கான தனியான படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த படத்தில் ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குது, அவருக்கு வந்து வேற ஒரு சின்ன இன்செக்யூரிட்டியோ இல்லை ஒரு சின்ன ஆட்டிடியூடோ அவர் த்ரோ பண்ணியிருந்தா இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு இடத்துல கூட ஒரு முக சொலிப்போ இல்லை ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல 40 வந்திருக்கேன், ஒரு நாள் கூட இது ஏன் அப்படியோ அது ஏன் அப்படியோ ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு கெஸ்டர்ல கூட அதை ஒரு காமிச்சது கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா, நான் நிஜமாலுமே சொல்றேன், இது கண்ணாவினுடைய உயரம் வந்து அஸ் அன் ஆக்டரா சொல்றேன், அஸ் அ பர்சனா சொல்றேன், இன்னும் எங்கேயோ இருக்க போது நான் பார்ப்பேங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு. அண்ட் ஹரிணி அண்ட் நிக்கிலா ஹரிஷ் இவங்க எல்லாருமே இவங்க சாரி நான் 3 இதுவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா ஒரு காமன் கேரக்டர் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யாருக்கிட்டேயும் எந்த செகண்ட் தாட்ஸும் கிடையாது, நம்ம இது ஏதோ ஒரு ரிக்ரெட்னால தேவையில்லாமல் அந்த படத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரியான எந்த
எந்த என்ன சொல்றது செகண்ட் தாட்ஸையும் அவங்க கொடுத்ததில்லை. அது வந்து கூடுமான வரைக்கும் எங்களை வந்து படம் வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் இன்னும் சரியாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது. தேங்க்யூ கேஸ். இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் பற்றி டக் டக்குன்னு ஏன் சீக்கிரமாக என்னால் சொல்ல முடியும்னா, ஏன் என்னால் சீக்கிரமாக பேச முடியும்னா, அதில் அந்த டெக்னிக்கல் டீமில் யாருமே பேச மாட்டாங்க. ஸ்ரேயாஸு பேசவே மாட்டார். ரெண்டாவது ராஜ்கமல் அவந்தால் பேசி, இப்போ எனக்கு இன்னைக்காவது தேங்க்ஸ்ன்னு சொன்னப்பலாம் அதில் பேசி பார்த்தே கிடையாது. ரெண்டாவது பரத்து வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே செட்டில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு லைப்ரரி மாதிரி தான் இருக்கும் எங்கள் செட்டு. அமைதியாக பொதுவாக நாங்கள் இதுக்கு முன்னாடி சினிமா செட்டெலாம் வந்து நிறைய கூச்சலும் குழப்பமாக நிறைய பெட்ட வார்த்தைகளோட அந்த மாதிரியான இடங்களில் நான் நிறைய இடங்களில் வேலை செஞ்சிருக்கேன்னா, இந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. யாருமே பேச மாட்டாங்க. பட் ஆனால் ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, பேசாமல் வேலை ரொம்ப கிளியராக நடந்துகிட்டே இருந்தது. எவ்ரி திங் வாஸ் சார்ட்டட். நான் ஸ்ரேயாஸோடைய எல்லா ஒர்க்குமே சொல்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன் படம் பார்த்துட்டு. அவர் என்ன சொல்றது, கூடுமான வரைக்கும் அவர் பெர்ஃபார்மன்ஸஸை கேப்சர் பண்ணுங்கிற இடத்துல மட்டும்தான் இருந்தாரே தவிர்த்து, இந்த இடத்துல லைட் நல்லா இருக்கு, இந்த இடத்துல அவருடைய பர்டிகுலராக நம்ம தன்னோட சினிமோட்டோகிராஃபி வந்து ஸ்கிரிப்டை அவர் பெர்ஃபார்மன்ஸஸை ஓவர் ஷேடோ பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்கிரிப்டோடைய ரொம்ப இதோடைய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரேயாஸ். அப்புறம் பரத், பரத் வந்து எங்களுக்கு ரெண்டாவது அசோசியேஷன் குட் நைட் பண்ணியிருந்தாரு. பரத் வந்து எப்படின்னா ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்கும் வந்துடுவார், கடைசியாக ஃபைனல் மிக்ஸு மியூசிக்கு எல்லா வேலையிலும் இருப்பார் பரத். கிட்டத்தட்ட பரத் வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. தேங்க்யூ பரத், ரொம்ப நன்றி. அப்புறம் ராஜ்கமல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அந்த ஆள் பேசவே மாட்டாப்புல. பட் ஆனால் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது தெரியும், இந்த படத்தில் இருக்கிற எந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டும் செட்டோ இல்லை இது கிரியேட்டடுனோ தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக விஷுவல்ஸோட பிளெண்ட் பண்ண வச்சுருக்காரு. தேங்க்யூ ராஜ்கமல். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், நான் ரொம்ப முக்கியமாக அவங்கள பற்றி சொல்லணும். ஏன்னா சின்ஸ் அவங்க இல்லைன்னா எங்களால் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ இன்ட்ரிகேட்டான ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை வச்சு கூட இவ்வளோ பெரிய ட்ராமா கிரியேட் பண்ண முடியுங்கிறத அவங்க வெறும் டெக்ஸ்டாக படித்து நம்பலைன்னா இது எங்களால் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ மகேஷ் சார் சாருக்கும் சரி, யுவரா சாருக்கும் சரி. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் டீம், அவங்க நாங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்டை தவிர. அதனால வந்து உண்மையாகவே அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு என்னென்னா சீஃப் டெக்னீஷியன்ஸை சொல்லிட்டதுனால நான் அவங்களுடைய அசிஸ்டன்ஸை சொல்லலைங்கிறதுக்கா அப்படி அர்த்தம் கிடையாது. உண்மையாகவே நான் ஏற்கனவே எனக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் பேசிட்டாங்கிறதுனால சொல்லாமல் நேரம் கருதியும் சொல்லாமல் இருக்கேன். பட் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் சரி, சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீமும் சரி, ஆர்டிஸ்டன்ஸும் சரி, இந்த படத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப டெரிஃபிக்கான கான்ட்ரிபியூஷன். ஏன்னா ஒவ்வொரு நாங்கள் ஷூட் பண்ண கண்டிஷன்ஸ்லாம் ஒரு நாள் மழை, ஒரு நாள் சம வெயில், ஒரு நாள் பனி, இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆக வேண்டியிருந்தது. அவங்க இல்லைன்னா இந்த படம் எங்களால் சத்தியமாக பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூடா, ரொம்ப நன்றி. முக்கியமாக சுகன் உங்களுக்கு இந்த வரேன். அப்புறம் சக்திவேலன் சார் பற்றி சொல்லணும். சக்திவேலன் சார் கிட்ட இது எனக்கு மூணாவது படம். எப்படி சானையா கூட எனக்கு மூணாவது படமோ, சக்தி சார் கூட எனக்கு மூணாவது படம். நாலா ஓ ஹேட்ரிக். ஆமாம் சார், மூணாவது படம் எனக்கு. சில்லுக்கருப்பட்டி ஃபஸ்ட்டு, குட் நைட் செகண்டு, தேர்டு இந்த படம். இது ஏன் வந்து சக்தி சார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்குன்னா, எங்களுக்கு நாங்கள் சில்லுக்கருப்பட்டி பண்ணும்போதுமே நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த படத்தை. ஏன்னா அந்த படத்தோடைய வடிவம் வந்து அந்த சமயத்தில் ரொம்ப புதுசாக இருந்தது. அதை சரியாக யாரும் எடுத்துக்க புரிஞ்சிக்க நாங்கள் நிறைய எக்ஸிபிட்டர்ஸ்ட்டை காமிச்சிட்டு இருந்தோம். யாரும் சரியாக இது பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை புரிஞ்சிக்கிறதுக்கோ கஷ்டப்பட்டிருந்த போது சக்தி சார் தான் இல்லை நான் பண்ணுறேன்னு சொல்லி முதல் முதல்ல சிக்னேச்சர் ரிலீஸ் வந்து நீங்கள் அப்போ தான் ஆரம்பிச்சிங்களா சார்? ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் ரிலீஸ் வாஸ் சில்லுக்கருப்பட்டி. அண்ட் செகண்ட் வந்து குட் நைட்டும் நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் குட் நைட்டை வந்து எப்படி எக்ஸிபிட் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் எங்களுக்கு கை கொடுத்தாரு. மூணாவது தடவையாக இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கீங்க சார். எங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கும் கண்டிப்பாக நாங்கள் வந்து கூடும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த விழாவினோட நாயகன் ஷான் சாரை பற்றி சொல்லணும். ஷான் சார் எப்படி சக்தி சாருக்கு மூணாவது படமோ, ஷான் சார் கூட எனக்கு மூணாவது. ஜெய்பீம், குட் நைட், அப்புறம் லவரா மூணாவது படம். எனக்கு ஒரே காமன் திங் என்னென்னா, மூணு படத்துலேயும் ஃபண்டாஸ்டிக் ஆல்பம், ஆல்பமாகவே ஹிட்டு. எல்லாமே அஞ்சு சாங்கு அஞ்சு சாங்கு அஞ்சு சாங்கு எல்லாமே ஹிட்டு. அதில் வந்து நான் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். யாரோ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு ஆக்டர் கம்போசர் டுவோ வந்து இங்கே இருக்குன்னு. தலைவா மூணு படத்தோடு நிறுத்திடாதீங்க, வாங்க அடுத்து வேலை இருக்குது.
தேங்க்யூ ஸோ மச். ஷானோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டினியூஸாக இருந்துட்டு, நாட் ஜஸ்ட் மியூசிக்கலாக அவர் நல்ல மியூசிக் கொடுக்குறாருன்றது மட்டும் இல்லை, நான் எந்த படம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வந்து ஷான் சார்ட்டு வந்து வந்துடும். நான் ராத்திரி கரெக்டாக 12 மணிக்கு எடுத்துருவாரு, தலைவா படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் தலைவா. அப்புறம் பிரசன்ட் மீடியாவுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா குட் நைட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரொம்ப ரொம்ப மக்கள்கிட்ட ரொம்ப என்ன சொல்கிறது பெருவாரியாக ரீச் ஆனதுக்கான காரணம் வந்து நீங்கள் எழுதின நல்ல விஷயங்கள் தான். அந்த படத்தை பற்றி எக்கச்சக்க நல்ல விஷயங்கள் வந்து நான் கண்ணா சொன்ன மாதிரி, இது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து யுவராஜ் மாதிரி, என்ன மாதிரி, விநாயக் மாதிரி நிறைய பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுடைய நல்ல வார்த்தைகளால். அதே மாதிரி தொடர்ந்து இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்களும் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எழுதணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த படம் February 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நான் எப்போவுமே ஆடியோ லான்சஸில் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன், அதை நான் கூடுமான வரைக்கும் இந்த படத்துலேயும் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படம் நிச்சயமாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. தேங்க்யூ. போய் ஸ்பாட்டிஃபைல பாட்டு போய் லைக் பண்ணுங்க. ரமேஷ் திலக் பிளீஸ் ஆன் ஸ்டேஜ்.